ஒரு குட்டி பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள இந்த பொண்ணு எட்டி பார்க்க உள்ள வேற ஒரு டிமென்ஷன்ல இவள மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பக்காவா பிளான் பண்ணி இந்த பொண்ணை கிணத்துக்குள்ள குதிக்க வச்சிடறான். இதுல அந்த பொண்ணோட உலகத்துக்கு இந்த பொண்ணும் இந்த பொண்ணோட உலகத்துக்கு அந்த பொண்ணும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை மாயாஜாலங்கள் கலந்து சொன்ன படம் தான் 2023 ஒரு சூப்பரான இட்டாலியன் ஃபேண்டசி மூவியா ரிலீஸ் ஆன ஒன்டர்வெல். இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு வயலட். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்கா. இவ பேரு சவானா. சவானாக்கு மாடலிங் பண்ணணும்னு ஆசை. சோ அதுக்காக அவகிட்ட இருக்க எல்லா டிரெஸ்ஸையும் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க முதல்லாம் நல்லா சிரிச்சு பேசுவாங்க, ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் வேலை வேலைன்னு முழுக்க முழுக்க லேப்டாப்போட தான் சுத்திட்டு இருப்பாரு. முதல்ல மாதிரி குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஹீரோயினுக்கு தான் ஒரு சுனிய கரின்னு நினைப்பு. ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கிற இவ குடும்பத்தை பழைய மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கலகலன்னு மாத்தணும்னு சொல்லி இவ கையாலேயே மாவு பனைஞ்சு இவ குடும்பத்துல இருக்கவங்க மாதிரியே பிஸ்கட்டை பண்ணி அதை கொண்டு போய் மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சுட்டு அவ வீட்டுல இருக்க செடி பக்கத்துல போயிட்டு அப்படியே இவ கைய நீட்ட அந்த செடியில இருக்க பூ ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா இவ கைய சுத்தி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வந்துருது. நான் சொல்றத கேக்குற ஒரே ஆள் நீதான் ஹீரோயின் அந்த செடி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிச்சன்ல இருந்து பயங்கரமா புகை வர வேக வேகமா இவ கிச்சனுக்குள்ள ஓடனா இவ பேக் பண்ணி வச்சிருந்த பிஸ்கட் கரைஞ்சிருது. இந்த பிஸ்கட்டை வச்சுதானே என் குடும்பத்தை பழைய மாதிரி மாத்தணும்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் இந்த பிஸ்கட்டை யாரு சாப்பிடுவான்னு புலம்பிட்டு ஹீரோயின் அந்த பிஸ்கட் ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயினோட அக்கா சவானா இருக்கல்ல, அவளுக்கு இன்னைக்கு ஒரு மாடலிங் இன்டர்வியூ இருக்கு. அதுல கலந்துக்கிறதுக்காக மொத்த குடும்பமும் கிளம்புறாங்க. போற வழியில ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசாம எல்லாருமே அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஹீரோயின் அவ பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா பழைய மாதிரி நம்ம குடும்பம் ஃபன்னா மாறிடும், எல்லாரும் கலகலன்னு பேசிட்டு பழைய மாதிரி சூப்பரா இருப்போம் சொல்றான். ஆனா ஹீரோயின் சொல்றத அவ ஃபேமிலியில இருக்க யாருமே கண்டுக்கல, யாருமே இவ கொடுக்கற பிஸ்கட்ட வாங்கிக்கல. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு ஹீரோயினோட குடும்பம் ஒரு குறிப்பிட்ட ஊரை ரீச் பண்ணாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. நிறைய குழந்தைங்க இந்த ஆடிட்டோரியம் இன்டர்வியூல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினோட ஃபேமிலியோ அந்த இடத்துல ரீச் பண்ணிருக்க டைம்ல அந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. இவங்க பேரு யானா. காலேஜ் படிக்கும் போது இவங்களும் ஹீரோயினோட அப்பாவும் கிளாஸ்மேட்ஸ் போல மாடலிங் துறையில மிகப்பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாடலிங் கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. யானா ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இவங்க ஃபேமிலி கிட்ட ஒவ்வொருத்தங்க கூட இன்ட்ரோ ஆயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையில இருக்க அந்த பூ பிரேஸ்லெட்டை பார்த்ததும் யானாக்கு செம ஷாக் ஆயிருது. ஹீரோயின் ஒரு டைப்பா பாத்துட்டு அங்கிருந்து உள்ள போறாங்க. இப்ப இந்த ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்க எல்லா பொண்ணுகளையும் அந்த இடத்துல லைனா நிக்க வச்சுட்டு யானாக்கு பிராங்கோங்கிற பேர்ல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் ஒவ்வொரு பொண்ணுகளையா பாத்துட்டு இருக்கான். யானா வச்சக்கன்னு வாங்காம நம்ம ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கையில இருக்க அந்த பூ வாடிருது. ஹீரோயின் அவ உட்கார்ந்து இருக்க சேர அப்படியே முன்னாடி பின்னாடி ஆட்டி விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். அடுத்த செகண்டே அந்த ஆடிட்டோரியம்ல இருக்க மொத்த பேரும் ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் கையில அவ சுத்தி வச்சிருந்த பூ பிரேஸ்லெட் கீழே விழுந்திருக்கும். அதை யானா பாத்துறாங்க. ஹீரோயினோட அம்மா இங்க இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒழுங்கா வெளியே போன்னு சொல்லி ஹீரோயினா அந்த ஆடிட்டோரியம்ல இருந்து வெளியே துரத்திடுறாங்க. ஹீரோயினா அப்படியே இந்த ஆடிட்டோரியம்க்கு வெளியே அப்படியே கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்துல கீழே ஒரு பூ இருக்கும். அந்த பூ பக்கத்துல போய் கை வைக்கிறான். அந்த பூ ஆட்டோமேட்டிக்கா இவ கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி சுத்தி ஏறிக்குது. ஹீரோயின் அந்த இடத்துல அப்படியே அந்த பூவை ரசிச்சுட்டு உள்ள இருக்க பொண்ணுகள்லாம் சில போஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவளும் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு ஸ்கூட்டர் வர மாதிரி சத்தம் கேட்க ஹீரோயின் அங்க இருக்க ஒரு சிலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஸ்கூட்டர்ல வந்தவன் நேரம் அந்த சிலை பக்கத்துல ஸ்கூட்டர் நிறுத்திட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிருக்க அந்த சிலை பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உன்னை ஆல்ரெடி பாத்துட்டேன், வெளியே வான்னு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினும் அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவங்க கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறான். இந்த பையன் பேரு டேனியல். உள்ள யானாங்கிற ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அந்த லேடியோட ஸ்டெப்சன் தான் இவன். ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஜாலியா பேசிட்டு சீக்கிரமாவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த பக்கம் யானா அவ அசிஸ்டன்ட் பிராங்கோவை கூப்பிட்டு சவானான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கால அந்த பொண்ணையும் செலக்ட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினோட அக்காவை செலக்ட் பண்ண சொல்றான். பிராங்கோ அந்த இடத்துல அவளா, அவ இதுக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டான், கொஞ்சம் கூட எமோஷன்ஸ் அவ மூஞ்சில இல்ல, தயவு செஞ்சு வேற யாரையாவது சூஸ் பண்ணுன்னு சொல்றான். ஆனா யானா அந்த பொண்ணோட தங்கச்சி இங்க தங்கி ஆகணும், கண்டிப்பா அந்த பொண்ணை நீ செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுறான். வேற வழி இல்லாம பிராங்கோ சவானாவையும் சூஸ் பண்ணிடுறான். அவங்க ஃபேமிலி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சவானாக்கு ஷூட் இருக்கு, அந்த ஷூட் முடிற வர நீங்க இங்கதான் தங்கணும்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. பிராங்கோ அவங்க வழக்கப்படி ஹீரோயினோட அம்மா கைய கிஸ் பண்ணி அவங்க கூட அறிமுகமாக்கிறான். இப்ப அவங்க கொடுக்கற கான்ட்ராக்ட்ல சவானாவோட அப்பாவை சைன் பண்ண சொல்றாங்க. ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இட்டாலியன்ல இருக்கு, இவங்களுக்கு இட்டாலியன் தெரியாது. இருந்தாலும் யானா மேல இருக்க நம்பிக்கையில இவரு படிக்காமலேயே சைன் பண்ணிடுறாரு. இவங்க குடும்பம் தங்குறதுக்குன்னு அந்த இடத்துல சின்ன வீடு ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபேமிலியா
சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹீரோட அப்பா அந்த இடத்துல பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவ அப்பாட்ட போயிட்டு, ஏன்பா அக்காக்கு மட்டும் என்ன சொன்னாலும் நீங்க பர்மிஷன் கொடுத்துறீங்க, ஆனா நான் ஏதாவது கேட்டா இப்ப வேண்டாம் அப்புறம் வேண்டாம்னு சொல்லி எப்பவுமே நீங்க எனக்கு நோ தான் சொல்றீங்க, ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்க ஹீரோயினோட அப்பா அங்க இருக்க சிங்க காமிச்சு, இந்த சிங்க் தான் உன் வாழ்க்கைன்னு வச்சுக்கோ, அந்த ஓட்டைக்கு மேல இருக்க மூடி நீ எடுக்கிற டெசிஷன், ஏதாவது ஒரு தப்பான டெசிஷன் நீ எடுத்தினா இந்த சிங்க்ல தண்ணி எல்லாம் கீழே போதுல, அதே மாதிரி நீ எடுத்த டெசிஷன்னால உன் வாழ்க்கையே வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ கரெக்டான டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு உனக்கு வயசாகல, நீயும் அக்கா மாதிரி மெச்சூர் ஆனதும் கண்டிப்பா நீ கேக்குற எல்லாத்துக்கும் நான் ஒத்துப்பேன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே அந்த சிங்க எட்டி பார்த்துட்டு ஓகே பான்னு சொல்லிட்டு அவ அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில விடுது பிராங்கோ சவானாவை கூட்டிட்டு போயிட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா யானா கூட கடலை போட்டுட்டு இருக்காரு, ஹீரோயினோட அம்மா இவங்க ஹஸ்பண்ட் பண்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே சோகமா தனியா உட்காந்துருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துல வந்துட்டு அம்மா அம்மா இந்த ஊரை நான் சுத்தி பாக்கட்டான்னு கேட்க அவங்களும் இருந்த டென்ஷனுக்கு போன் சொல்லி பர்மிஷன் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே இந்த ஆடிட்டோரியம் சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து வெளியே போலான்னு ட்ரை பண்ணும் போது அதுல ஒரு இடத்துல டேனியல் உட்காந்துருக்கான், அவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு எங்க போறான்னு கேட்க இந்த ஊரை சுத்தி பார்க்க போறான்னு ஹீரோயின் சொல்ல இந்த ஊருக்கு வெளியே ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள மட்டும் போயிடாத, அந்த காட்டுக்குள்ள ஒரு சுனி கறி இருக்கிறதெல்லாம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் அங்க மட்டும் போகாதன்னு டேனியல் சொல்றான். ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த இடத்த விட்டு வெளியே போனதும் ஹீரோயின் அடிக்கடி தன்னை ஒரு சுனிகாரியா நினைச்சு விளையாடிட்டு இருப்பாள், நானே ஒரு சுனிகாரி நமக்கு மேல ஒரு சுனிகாரி இருப்பாளான்னு சொல்லிட்டு நேரா டேனியல் சொன்ன அந்த காட்டுக்குள்ள போயிடுறான். இந்த காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கு, அங்கங்க சின்ன சின்ன அருவிகள் பட்டாம்பூச்சிகள் அப்படி இப்படின்னு ஹீரோயினுக்கு இந்த காடு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ எதை பத்தியுமே யோசிக்காம ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள டீப்பா போக ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் கையில ஒரு பூவை பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாள், அதே மாதிரி ஒரு இடத்துல ஏகப்பட்ட பூக்கள் இருக்கு, ஹீரோயின் இவ கையில இருக்க பூவை மத்த பூக்கள் கூட போய் இறக்கி விட அது மத்த பூக்களோட போய் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணிக்குது. அடுத்ததான் அந்த இடத்துல இன்னொரு வகை பூக்கள் இருக்கும், அந்த பூல போய் கை வச்சு அதை பிரேஸ்லெட் மாதிரி மாட்டிக்கிறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள் நம்ம ஹீரோயின் அப்படியே சுத்தி சுத்தி பறந்து போது, ஒரு சில வண்டுகளும் ஹீரோயினோட கை மேல ஏறி அப்படியே விளையாடிட்டு போது, அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஹீரோயின் அந்த காட்டோட பேச ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் சவானாவை டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, நல்லா சிரி கேஷுவலா இரு அந்த பக்கம் பார்க்காத இந்த பக்கம் பாருன்னு பிராங்கோ சவானாவை நல்லா டென்ஷன் ஆக்கி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேமேனு சவானா அந்த இடத்துல செம கடுப்பா இருக்கும் போது யானாவோட ஸ்டெப்சன் டேனியல் இருக்கான்ல அவனை பிராங்கோ வர சொல்லி அவன் ஸ்கூட்டர்ல சவானாவை உட்கார வச்சு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஆங்கிள் இவன் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இவ கம்ஃபர்டபுளா இல்லன்னு டேனியலுக்கு தெரிஞ்சு போயிருது, இங்கிருந்து போலாமான்னு அவன் மெதுவா கேட்க சவானாவும் அவன் பக்கம் திரும்பி உட்காந்துட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு போலான்னு சொல்லிடுறான். அடுத்த செகண்டே டேனியல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்ததும் அங்க இருக்க மொத்த பேருக்கும் செம ஷாக் ஆயிருது. இந்த பக்கம் ஹீரோயின் காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாள, கொஞ்சம் தூரத்துல ஒரு வயசான பாட்டியை பாக்குறான். ஹீரோயின் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு இந்த காட்டுக்குள்ள ஒரு சுனிகாரி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அந்த சுனிகாரி நீங்க தானான்னு கேக்குறான். அந்த பாட்டி என்னோட பேரு ஹேசல்னு சொல்லி அறிமுகமாயிட்டு ஹீரோயின் கையில இருக்க அந்த பூ பிரேஸ்லெட் பார்த்து செம ஹாப்பி ஆயிட்டு பசங்க சொல்ற எதையுமே நீ முழுசா நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் மாடு இருக்கும் இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த மாடை ஹீரோயின் அறிமுகப்படுத்திட்டு என் தோட்டத்துல நிறைய செடி இருக்கு பாக்க வரியான்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹேசல் கூட கிளம்பிடுறான். இவங்க அங்கிருந்து போனதும் அந்த வெள்ளை கலர் மாடு ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிருது. ஹேசல் டேனியல் சொன்ன மாதிரி ஒரு சுனிகாரி தான் போல. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ஹேசலோட தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பூக்கள் இருக்கு. ஹீரோயின் அவ கையில இருக்க பூவை ஒரு சில பூக்களோட போய் விட்டுட்டு அங்க இருக்கிற இன்னொரு பூவை எடுக்க போறான். ஆனா ஹேசல் அந்த பூ ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது பக்கம் போகாதன்னு சொல்றான். ஹீரோயினும் அங்க இருக்க ஒவ்வொரு பூக்கள் பத்தியா கேட்டு இருக்கும் போது ஹேசலோட தலையில ஒரு கோல்டன் கலர் பூ இருக்கும் அதை எடுத்து அவ கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கிறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்ததும் செம ஷாக்கு, நமக்கு இருக்கிற சக்தி இவளுக்கு இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அடுத்ததா அங்க இருக்கிற ஒரு பூவை பிரேஸ்லெட் மாதிரி எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் மரம் இருக்கும் அந்த மரத்துல நான் ஒரு பழம் பறிச்சுக்கிட்டான்னு கேக்குறான். ஹேசலும் உன்னால முடிஞ்சா பறிச்சுக்கோன்னு சொல்ல அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஏணி இருக்கும். ஹீரோயின் அந்த ஏணி மேல ஏறிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு ஆப்பிள பறிக்கிறதுக்காக உந்த ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயினால ஆப்பிள பறிக்க முடியல, இவன் நின்னுட்டு இருக்க ஏணி உடஞ்சு அங்கிருந்து தோப்புன்னு கீழே விழுந்துறான். விழுந்த அடுத்த செகண்டே நாக்அவுட் ஆகி மயங்கிடுறான். ஹேசல் ஹீரோயினை அவ வீட்டுல போய் படுக்க வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சில கார்ட்ஸ போட்டு எதிர்காலத்தை பாக்குறான். இதுல சென்டர்ல இருக்க கார்டு நம்ம ஹீரோயினை குறிக்குதுன்னு வச்சுக்கலாம், லெப்ட்ல இருக்க கார்டுல இருக்க தேவதை ஹேசல குறிக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்ல இருக்க அந்த கேரக்டர் இன்னொரு சுனிகாரின்னு வச்சுக்கலாம். ஹேசல் அவகிட்ட இருக்க தங்க பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோயின் குடுக்கறான். ஆனா அங்க இருக்கிற இன்னொரு சுனிகாரி ஹீரோயினை அடிச்சு கொண்டுட்டு இவகிட்ட இருந்த பிரேஸ்லெட்டை அந்த சுனிகாரி அபகரிச்சுக்கிற மாதிரி எதிர்காலம் தெரிவித்து ஹேசல் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முழிச்சிடறான். ஹேசல் ஹீரோயினுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு உன் தலை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க அந்த டீ கப்புக்குள்ள ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரிவித்து என் தலையில ஒரு பிரச்சனையும் இல்ல நான் நல்லா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு வெளியிருக்க ஒரு சில பூக்கள் விஷம் வாய்ந்ததுன்னு நீங்க சொன்னீங்கல்ல அது உண்மையான்னு கேட்க ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லிட்டு சில பூக்கள் அந்த செடியோட வாய் மாதிரின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்க ஒரு சின்ன புழு எடுத்து அத ஒரு பூந்தொட்டில இருக்க பூல வைக்க அந்த பூ அப்படியே மூடிடுது அந்த புழுவை சாப்பிட்டுருது.
ஹீரோயின் இந்த வகை பூவை இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறான். ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, நீங்க சொன்னது உண்மைதான் போல, ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட அப்பா வாழ்க்கைங்கிறது சிங்கிள் இருக்க மூடி மாதிரி, அந்த மூடியை நம்ம எடுத்தோம்னா வாழ்க்கை எப்படி மாறும்னு நமக்கே தெரியாதுன்னு சொல்லி என்ன பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹேசல் சிரிச்சுட்டு, நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கைங்கிற மூடியை திறந்து நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு என் கூட வான்னு சொல்லி காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை காமிச்சு அந்த சைடு கொஞ்ச தூரம் நடந்து போ, உனக்குள்ள இருக்க மொத்த கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் சொல்ல. ஹீரோயின் அப்படியே ஹேசல் சொன்ன டைரக்ஷன்ல நடக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு குறிப்பிட்ட இடத்தை ரீச் பண்ணதும் சிங்கோட மூடி மாதிரி ஒரு மிகப்பெரிய மூடி தரையில இருக்கு. ஹீரோயினுக்கு அந்த மூடியை பார்த்ததும் செம ஷாக்கு. சுத்தி நாலா பக்கம் இருந்தும் அந்த மூடியை ஓபன் பண்ணு, அந்த மூடியை ஓபன் பண்ணுன்னு சொல்லி ஏகப்பட்ட வாய்ஸ் கேட்க ஹீரோயின் அந்த மூடியை ஓபன் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறான். இப்ப ஹீரோயின் அந்த மூடியில் அட்டாச் ஆயிருக்க கைத்த புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்க, ஆரம்பத்துல ஹீரோயினால இழுக்கவே முடியல. சுத்தி கேட்டு இருக்க வாய்ஸ் எல்லாம் இன்னும் இழு இன்னும் இழுன்னு சொல்லி ஹீரோயினா அந்த இடத்துல பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுது. ஹீரோயின் ஒரு கட்டத்துல அந்த மூடியை ஓபன் பண்ணிடுறான். அந்த மூடிக்கு கீழே பாக்க ஏதோ கிணறு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அந்த கிணத்தோட எஜ்ஜில போய் உட்காந்துட்டு அப்படியே மெதுவா உள்ள டி பார்த்தா அந்த கிணத்தோட அந்த பக்கம் பாக்க அப்படியே அச்சாசலா ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து ஹாய் சொல்ல, ஹீரோயினுக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் செம ஷாக் ஆயிருது. பாக்க என்ன மாதிரியே இருக்க, யார் நீ குறிப்பிட்டது ஆப்போசிட்ல இருக்க பொண்ணோட கைக்கு போயிருது. இப்போ நான் வீசுறேன், நீ கேட்ச் பண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் இருந்து அந்த கல்ல ஹீரோயின் வீசுறான். ஹீரோயின் அந்த கல்ல கேட்ச் பண்ணும் போது தடுமாறி உள்ள விழுந்துறான். பயங்கரமா கத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட கிராஸ் ஆனதும் ரொம்ப ரொம்ப சேஃபா ஆப்போசிட்ல இருக்க டிமென்ஷன்ல போய் லேண்ட் ஆக ஹீரோயின் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பயந்துறா. என்ன நடக்குதுன்னு இவளுக்கு சுத்தமா புரியல. மறுபடியும் அந்த கிணத்தை போய் எட்டி பார்க்க, இந்த பக்கம் இருந்த பொண்ணு இப்போ அந்த பக்கம் போயிட்டான். என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்க, நான் இருந்த இடத்துல இப்ப நீ இருக்க, நீ இருந்த இடத்துல இப்ப நான் இருக்கேன், நாளைக்கு காலையில விடிற வர நீ அங்கதான் இருக்க போற, சூரிய உதயம் ஆறதுக்குள்ள இதே இடத்துக்கு வந்துரு, இல்லனா நீ அங்கேயே மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறான். ஹீரோயின் பயங்கரமா பதறிட்டு, இல்ல வேண்டாம் நான் அங்கேயே வந்துடுறேன், என் இடத்துல என்ன விட்டுரு, நான் இங்க இருக்க ஆசைப்படலன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு ஹீரோயின் சொன்ன எதையுமே காதல வாங்கல. சூரிய உதயத்துக்குள்ள வந்துரு, மறந்துடாதன்னு சொல்லிட்டு அந்த கிணத்தோட மூடிய மூடிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வேற ஆப்ஷனும் இல்ல. இவ சைடு இருக்க கிணத்தையும் மூடிட்டு அங்கிருந்து திரும்பினான். மிகப்பெரிய சைஸ்ல ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறான். காட்டுக்குன்னு ஒரு உயிர் ஒரு ஆன்மா இருக்கும்ல, அந்த ஆன்மா தான் இது. ஹீரோயின் பயங்கரமா பயந்துட்டு, என்ன ஒண்ணும் பண்ணிராத, என்ன சாப்பிட்றாதன்னு சொல்லி அந்த ஆன்மா கிட்ட பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுவும் பதிலுக்கு, நீ பாக்க அழகா இருக்க, உன்னை நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹேசல் மியூசிக் வாசிக்கிற மாதிரி சத்தம் கேட்க, அந்த சத்தம் கேட்டதும் அந்த மான்ஸ்டர் ஹீரோயினை எதுவும் பண்ணல, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இங்கிருந்து போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருது. ஹீரோயினும் அங்கிருந்து வேக வேகமா ஓடி போனான். ஹேசலும் அந்த ஒயிட் கலர் மாடும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரத பார்த்ததும் ஹேசல் கை காமிக்க அந்த மாடு ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிருது. ஹீரோயின் நேரா ஹேசல்கிட்ட போயிட்டு, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், என்ன பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்கீங்க, இந்த ரியாலிட்டியில எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல, நான் ஏறி உடஞ்ச ஏனில இருந்து எல்லாமே நார்மலா தான் இருக்கு, உண்மையாவே நான் வேற ஒரு இடத்துல தான் இருக்கனா, இங்க அம்மா இருப்பாங்களா என் அப்பா இருப்பாங்களான்னு கேக்குறான். ஹேசல் அந்த இடத்துல சிரிச்சுட்டு, எல்லாருமே இங்கே இருப்பாங்க, எது மாறி இருக்குங்கிறத நீ போக போக புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை இவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் ஈரமா இருக்கிற அவ உடம்ப தொடச்சிட்டு கண்ணாடியை பார்த்து தலசி விட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த நோட் பண்றான். முதல்ல ஹீரோயின் சின்ன பொண்ணா தான் இருந்திருப்பான், ஆனா இப்போ ஒரு ரெண்டு மூணு வயசு அதிகமான மாதிரி இவ ஃபேஸ்ல தெரியுது. ஹேசல் நம்ம ஹீரோயினுக்கு போட்டுக்க புது டிரஸ் கொடுத்துட்டு ரொம்பவே டேஸ்டியான சாப்பாடு கொடுத்து அது கூடவே கொஞ்சம் ஒயினும் கொடுக்க, நான் ஒயின் எல்லாம் குடிக்க மாட்டேன், அதுக்கான ஏஜ் இன்னும் எனக்கு வரலன்னு ஹீரோயின் சொல்றான். ஹேசல் இதை கேட்டுட்டு, கிணத்துக்கு அந்த பக்கம் வேணா உனக்கு வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த பக்கம் அப்படி இல்ல, ஒயின் நீ தாராளமா குடிக்கலாம்னு சொல்லிட்டு நீ இதுக்கப்புறம் இங்கே இருந்துக்கோ, எங்கேயும் போகாதன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு இப்பதான் இவ அப்பா அம்மா ஞாபகம் வருது. ஹேசல் அசந்த நேரமா பார்த்து அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹேசலுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம ஓடனதும் ரொம்பவே கஷ்டமாயிருது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போனான். அந்த இடத்துல மிகப்பெரிய ராட்சச செடிகள் இருக்கு. ஒரு சீன்ல ஹேசல் ஒரு பூக்கு சாப்பாடு போட்டிருப்பாள், அதே மாதிரி மிகப்பெரிய சைஸ்ல ராட்சச செடிகளா இருக்கு. இந்த செடியை தாண்டி அந்த பக்கம் போனாதான் ஹீரோயின் அவ அப்பா அம்மாட்ட போக முடியும். இதே டைம்ல ஹீரோயின் கிட்ட அந்த காட்டோட ஆன்மா பேச ஆரம்பிக்குது. நீ ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருப்பேன்னு நினைக்கிறேன், உன நான் கண்டிப்பா சாப்பிட்டே தீருவேன்னு அந்த ஆன்மா சொல்ல. ஹீரோயின் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பயந்துடுறா. என்ன ஆனாலும் சரி இங்கிருந்து ஓடியே தீரணும்னு முடிவு பண்றான். கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி போயிட்டு அந்த செடியில குதிச்சிடறான்.
ஹீரோயின் உள்ள போனதும் அந்த செடியோட வாய் அப்படியே மூட ஆரம்பிக்க ஹீரோயின் கடைசி நேரத்துல அங்கிருந்து ஆப்போசிட்ல குதிச்சிடறாங்க. இந்த செடிகிட்ட இருந்து தப்பிச்சாலும் கீழே மிகப்பெரிய பள்ளம் இருக்கு. கீழே அப்படியே எட்டி பார்த்துட்டு இங்கிருந்து மட்டும் கீழே விழுந்தோம், ஒரு எலும்பு கூட தேராதுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மேல ஏறி ஆப்போசிட்ல போயிடுறான். ஹேசல் இது மொத்தத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வழியா இவ சேஃபா போயிட்டாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பினான். யானா ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். ஒரு சர்ச்ல போய் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் போல. ஹேசல் இருக்கால இவ காட்டோட ராணி, யானா நரகத்தோட ராணி. ஒரு சீன்ல ஹேசலோட கையில தங்க கலர் பூ போட்ட பிரேஸ்லெட் இருந்திருக்கும்ல, அந்த பிரேஸ்லெட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் காட்டோட ராணியா இருப்பாங்க. யானா தன் அக்காவோட காலம் முடிஞ்சதும் அந்த பிரேஸ்லெட் நம்ம கிட்ட வந்துரும், நம்ம காட்டோட ராணியா மாறிடலாம்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா ஹேசல் அடுத்த காட்டோட ராணியா நம்ம ஹீரோயினை தேர்ந்தெடுத்திருக்கா. இது பத்தி எல்லாம் யானாக்கு தெரிஞ்சதும் யானா செம டென்ஷன் ஆயிட்டு நான் இருக்கிற வர அவளை ராணியாக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா ஊருக்குள்ள போனான். ஊருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்கு. ஹீரோயினோட அப்பாவும் யானாவும் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, அங்கிருந்து கிளம்பிடுறான். இவ போற வழியில முதல்ல இல்லாத மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம கால் போன போக்குல போனான். ஒரு கட்டத்துல இவ அக்காவை மீட் பண்ணிடுறான். சவானாவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிருது. சவானாவை போய் கட்டி பிடிச்சிட்டு அக்கா நீயும் இங்க இருக்கியா, நல்ல வேலை நான் கூட பயந்துட்டேன்னு சொல்ல, என்ன நீயும் இருக்கியாவா, என்ன லூசு மாதிரி வளர்றன்னு சவானா கேக்குறான். ஹீரோயின் அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு சுனிகாரியை மீட் பண்ண ஒரு கிணத்துக்குள்ள குதிச்சேன், நாளைக்கு சூரிய உதயத்துக்குள்ள மறுபடியும் நான் அதே கிணத்துக்குள்ள குதிச்சேன்னா எல்லாமே பழைய மாதிரி மாறிடும் அப்படி இப்படின்னு இவளுக்கு நடந்த மொத்த விஷயத்தையும் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா சவானாக்கு இவ சொல்ற எதையுமே நம்ப முடியல. ஏதோ சுனிகாரின்னு சொன்னியே, உனக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தாளா, நீ போதையாவா இருக்க, சரக்கடிச்சியா அப்படி இப்படின்னு சவானா ஏதேதோ கேட்க, அப்படி எல்லாம் இல்லக்கா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஹீரோயின் சொல்லிட்டு அதே மாதிரி இங்க வரும்போது நம்ம அப்பாவும் யானாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்தேன், அவங்க சப்போஸ் லவ் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, எல்லாமே இங்க தலைகளா இருக்குக்கான்னு ஹீரோயின் சொல்ல எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. மாடலிங்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தப்ப யானா பத்தி தெரிஞ்சதும் உடனே ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் அடிக்கடி அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்குன்னு சவானா சொல்ல, கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க, உங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கெல்லாம் தேடுறது, ஒழுங்கா என் கூட வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் அப்போ ஹீரோயினோட ஃபேமிலியும் யானாவோட டீமும் மீட் பண்ணிக்கிறாங்க. யானா ஹீரோயினோட கைய பாத்துட்டு எப்பவுமே கையில ஒரு பூசு திருப்பியே எங்கன்னு கேக்க, ஹீரோயின் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கைய மறைச்சுக்கிறான். பிராங்கோ அந்த இடத்துல ஒரு ஆல்பத்தை கொடுத்து உங்க பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் எதிர்பார்த்ததை விட சூப்பரா வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா அம்மாக்கு அந்த போட்டோஸ பாக்கும்போது செம ஷாக் ஆயிருது. அதுல இருக்க ஏகப்பட்ட போட்டோஸ் அளவுக்கு மீறி கிளாமரா இருக்கு, இந்த போட்டோஸ் எல்லாம் எப்ப எடுத்தீங்கன்னு கேக்க, பொதுவா ஹீரோயினோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி பொண்ணோட போட்டோ ஷூட் எடுக்கும்போது வேற வேற இடத்துல தானே இருந்திருப்பாங்க, ரெண்டு பேரும் முக்கியமான பொண்ணும் வெளியே பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துல அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல ஒட்டு கேட்டு இருக்கத ஹீரோயினோட அப்பா பாத்துறாரு. ஹீரோயினும் வீட்டுல இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினோட அம்மா வீட்டுல இருந்து வெளியே போறத பிராங்கோ பாத்துட்டு ஏதோ பிரச்சனைங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவனும் பின்னாடியே போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் நேரா அக்கா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம அம்மா அப்பா டிவர்ஸ் பண்ணிக்கிறதா பேசிக்கிறாங்கன்னு சொல்லி அவ அப்பா அம்மா சண்டை போட்டதை பத்தி எல்லாம் சொல்ல, சவானா இங்கதான் போய் நிக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், என் பின்னாடி வராத
கரெக்டா ஒழுங்கா போயிருந்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அந்த இடத்துல அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது டேனியல் அந்த இடத்துல வந்துட்டு என்னாச்சு ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கான்னு கேக்குறான். ஹீரோயினோ இந்தந்த மாதிரிலாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல டேனியல் அந்த இடத்துல நான் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில ஒரு கைத்த கட்டி விட்டுட்டு ஹீரோயின் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறான். அந்த பக்கம் சவானா கொஞ்ச தூரம் போயிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி வந்திருப்பான். அவ இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறத பார்த்து செம டென்ஷன் ஆயிட்டு நீ சொன்னது கரெக்ட் தான், இவன் எல்லாத்துக்கூடவும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான், நீ சொன்னதுல எந்த தப்பு இல்லைன்னு ஹீரோயின் வீட்டுல வச்சு சொன்ன எல்லா விஷயத்தையும் டேனியல்கிட்ட சொல்லிடுறான். டேனியல் அந்த இடத்துல கோச்சுக்கிட்டு போக இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பிரிஞ்சு போயிடறாங்க. பிராங்கோ ஹீரோயினோட அம்மாவை ஃபாலோ பண்ணி போயிருப்பான்ல, அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்கத ஹீரோயின் பார்த்துட்டு இவளுக்கு தலையே சுத்திருது, நம்ம அந்த கிணத்துக்குள்ள கண்டிப்பா குதிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விடுறதுக்குள்ள எப்படியாவது நம்ம டிமென்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறான். இவ போன ஸ்பீட்ல ஒரு கட்டத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறான். அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவ எந்திரிச்சா காட்டோட ஆன்மா இவ ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த இடத்துல உனக்கு என்ன என்ன சாப்பிடணும் அவ்வளவுதானே சாப்பிட்டுக்கோ, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க ஆசைப்படலன்னு சொல்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் ஹீரோயினை எதுவும் பண்ணாம ஏன் இந்த மாதிரி பயந்து போயிருக்கேன்னு கேட்க, நான் எதுக்குமே பயப்படல, இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க, இவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, சரியான ஷெல்ஃபிஷ் கூட்டம், நான் ஏன் டிமென்ஷனுக்கு போறேன்னு சொல்றான். அங்க இருக்கவங்களும் இதே மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவன்னு அந்த மான்ஸ்டர் கேட்க, அப்படின்லாம் இல்ல அங்க இருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் டேனியல் அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கும்போது பிராங்கோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவனை வழிமறிக்கிறான். ஒரு சீன்ல பிராங்கோ சவானாவை போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது இவன் சவானாவை அந்த போட்டோ ஷூட் நடக்கிற இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருப்பான்ல, அதை பத்தி எல்லாம் பிராங்கோவோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணினா நடக்கிறதே வேறன்னு மிரட்டிட்டு டேனியலோட வண்டியை அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிடறான். டேனியல் நேரா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு என் வண்டி எங்கடான்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட உன் வண்டியை ரிவர்ல தூக்கி போட்டுட்டேன்னு அவன் சொல்றான். டேனியல் செம டென்ஷன் ஆயிட்டு ஏன்டா இப்படி பண்ணனு இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பிராங்கோ சவானாவை ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு மேக்கப் போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். டேனியல் அதை பார்த்துட்டு வேண்டாம் அவனுக்கு கூட போகாத மத்த பொண்ணுங்க மாதிரி உன்னையவும் மாத்திருவாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா பிராங்கோ டேனியல் அங்கிருந்து துரத்த சொல்லிட்டு சவானாவை கூப்பிட்டு உள்ள போயிடறான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருக்கான். ஒரு மான்ஸ்டர் செடியை கிராஸ் பண்ணாதானே உள்ள போக முடியும், எப்படி இந்த பக்கம் வந்தமோ அதே மாதிரி அந்த பக்கம் போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கிருந்து குதிச்சு அந்த மான்ஸ்டர் செடிக்கு போயிட்டு அங்கிருந்து ஆப்போசிட்க்கு போலான்னு ட்ரை பண்றான். ஆனா இந்த டைம் இவ பிளான் ஒர்க் அவுட் ஆகல, அந்த மான்ஸ்டர் செடி ஹீரோயினை முழுங்கிருது. இந்த பக்கம் யானா அவளுக்குள்ள இருக்க டார்க் மேஜிக்க பயன்படுத்தி சவானாவை ஒரு சில ப்ரொசீஜர் எல்லாம் பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல இவளை வசியம் பண்ணிடுறான். சவானாவும் தான் யாருங்கிறதையே மறந்து முழுக்க முழுக்க யானாவோட கண்ட்ரோல்க்குள்ள போயிடுறான். அந்த பக்கம் செடியோட வாய்க்குள்ள மாட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ போராடுறான். ஆனா அந்த செடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஹீரோயினை வாயிலிருந்து முழுங்க ஆரம்பிச்சிருது. அந்த செடியோட வயித்துல முள்ளு முள்ளா பார்க்கவே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஹீரோயின் ரெண்டு கையில ரெண்டு முள்ள புடிச்சிட்டு அதுக்கு மேல கீழே போக கூடாதுன்னு தவிச்சிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரோயினோட கையில டேனியல் ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பான்ல, அந்த கயிறு ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயினோட கையை விட்டு கீழே இறங்கிட்டு என் பின்னாடியே வான்னு கூப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கீழே போகுது. ஹீரோயின் அந்த வாய்ஸ கேட்டதும் கையை விட்டுறான், வேகமா சறுக்கிக்கிட்டே கீழே போறான். கடைசியா ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஒரு தண்ணிக்குள்ள போய் மாட்டேன், அந்த கயிறு ஹீரோயினை கைட் பண்ணி கூட்டிட்டு போகுது. ஹீரோயினும் அந்த கயிறு எங்கெல்லாம் போதோ பின்னாடியே நீந்த ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு ரிவரை போய் ரீச் பண்றான். கரெக்டா இந்த இடத்துலதான் டேனியல் அவன் ஸ்கூட்டரை தேடி வந்திருப்பான். அவன் அந்த ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிருப்பான். ஹீரோயினை அப்படியே காப்பாத்தி தண்ணில இருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் நான் சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், நான் சொல்றத நம்பு, இந்த மாதிரி நான் ஒரு கிணத்துல குதிச்சேன் அப்படி இப்படின்னு மொத்த கதையும் சொல்றான். ஆனா டேனியலுக்கு ஹீரோயின் சொல்ற இந்த கதையில சுத்தமா நம்பிக்கை இல்ல, நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும் ஆனா இப்போ அதை விட அக்காவை காப்பாத்தணும் அதுதான் முக்கியம், அவ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட போறான்னு சொல்லி சவானா இப்ப இருக்கிற பார்ட்டியை பத்தி டேனியல் ஹீரோயின்ட தெளிவா சொல்றான். ஹீரோயினுக்கு இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு இந்த டிமென்ஷன்ல இருக்க இவ அக்காவை காப்பாத்தணும், இல்லனா அந்த கிணறு மூலமா இவ டிமென்ஷனுக்கு போகணும், ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். ஹீரோயின் முதல்ல இந்த டிமென்ஷன்ல இருக்க என் அக்காவை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டேனியல் கூட கிளம்பிடுறான். இந்த பக்கம் யானா கொஞ்சம் வேற மாதிரி படம் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இன்டர்வியூ வச்சு மாடல்ஸ் சூஸ் பண்ணிருப்பான். ஹீரோயினும் டேனியலும் அந்த பார்ட்டிக்குள்ள போயிட்டு சவானாவை தேடும் போது யானாவும் பிராங்கோவும் சேர்ந்து சவானாவை ஒரு பெட்ல படுக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள போனதும் என் அக்காவை வச்சு என்ன பண்றீங்க ஒழுங்கா அவளை விட்டுருங்கன்னு கேட்க, உன் அக்கா வந்தான்னா கூட்டிட்டு போங்கிற மாதிரி பிராங்கோ சொல்றான். ஹீரோயினும் நேரா அக்காட்ட போயிட்டு அக்கா நான் தான் உன் தங்கச்சி வயலட் வந்திருக்கேன், எனக்கு நீ வேணுங்கா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நானும் நம்ம பேரண்ட்ஸும் லவ் பண்றேன்க்கா, என் கூட வாங்கான்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்க
யானாவோட ஸ்பெல்லையும் தாண்டி இவ பேசுறது சவானாக்கு கேட்டுது. அந்த இடத்துல அப்படியே அழுதுட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் இங்க இருக்க ஆசைப்படல, வா கிளம்பலான்னு கூப்பிட ஹீரோயினும் டேனியலும் சேர்ந்து சவானாவை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த பார்ட்டி ஹால் விட்டு வெளியே வந்ததும் நேரா மூணு பேரும் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள பயங்கர பனிமூட்டமா இருக்கு. மூணு பேரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல பிரிஞ்சு போயிடுறாங்க. இதே டைம்ல யானாவும் பிராங்கோவும் ஒரு பெரிய வாழை கையில வச்சுட்டு ஹீரோயினை துரத்திட்டு காட்டுக்குள்ள வந்தான். அந்த காட்டோட ஆன்மா இருக்குல்ல, அது இவங்களை வந்து வழிமறிக்குது. இந்த மான்ஸ்டர் ஃபார்ம பார்த்ததும் பிராங்கோ பயங்கரமா பயந்துட்டு அவன் கையில இருக்க வாழை யானாட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். யானா, உன்னை பார்த்து நான் பயப்படுவோம்னு நினைச்சியா, நீ எனக்கு சொந்தமாக வேண்டியவன் சொல்லிட்டு அவ வாழை வச்சு இந்த ஆன்மாவோட கண்ணில் குத்த மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல உருவாகுது. இந்த ஆன்மா ஒரு பூ பிரேஸ்லெட்டா மாறிடுது. யானாவோட அக்கா ஹெசேல் கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாள், அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தானே காட்டோட ராணின்னு சொன்னேன். ஆக்சுவலா அந்த பிரேஸ்லெட் தான் காடோட ஆன்மா. அந்த பிரேஸ்லெட்டோட மான்ஸ்டர் ஃபார்ம் தான் இது. இப்போ யானா அந்த பிரேஸ்லெட்டை எடுக்க ட்ரை பண்ண, அது அப்படியே இவ கையில சிக்காம கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள போயிருது. இப்ப அடுத்ததான் யானா ஹீரோயினை தேடி போறான். அந்த இடத்துல சூரிய உதயம் ஆயிருச்சு. ஹீரோயினால பழைய டிமென்ஷனுக்கு போக முடியல. அந்த கிணறு இருந்த இடமே காணாம போயிருச்சு. ஹீரோயின் அடுத்ததான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு இருக்கும் போது யானா அந்த இடத்துல வாளோட நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் யானாவை பார்த்து பயந்துட்டு உனக்கு என்னதான் வேணும்னு கேக்க, எனக்கு நீ தான் வேணும்னு யானா சொல்றான். இந்த டைம்ல காட்டோட ஆன்மா அப்படியே மெதுவா பூமிக்கடியில இருந்து ஒரு பூவா மேல வருது. ஹீரோயின் அது பக்கத்துல அவ கைய கொண்டு போக அது ஆட்டோமேட்டிக்கா தங்க பிரேஸ்லெட்டா மாறி ஹீரோயினோட கையில ஏறிடுது. இதை பார்த்ததும் யானா ஷாக் ஆயிட்டு உனக்கு இன்னொரு ஆஃபர் தரேன், அந்த பிரேஸ்லெட்டை என்கிட்ட கொடுத்துரு, உங்க யாரையும் இதுக்கப்புறம் நான் தொலை பண்ண மாட்டேன், உங்களை விட்டுறேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி யானாவோட வாழ்ல போட்டுறான். என்ன நீ நம்பிருக்க கூடாது, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு யானா சொல்ல அந்த பிரேஸ்லெட் யானாவோட கையை டச் பண்ணதும் ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி மாறி அந்த மொத்த வாழையும் எரிக்க யானா ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாம அந்த வாழை கீழே போட்டுறான். மறுபடியும் அந்த பிரேஸ்லெட் பூமிக்கடியில இருந்து மேல வந்து ஹீரோயினோட கையில எரிக்குது. ஹீரோயின் அந்த இடத்துல உனக்கு இது வேணுமா எடுத்துக்கோ நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி யானாட்ட குடுக்கற மாதிரி கொடுத்து பயங்கரமா விருப்பேத்துறான். யானா அதை வாங்க வரும்போது ஹீரோயின் அதை அவக்கையிலேயே மாட்டிக்கிறான். அந்த பிரேஸ்லெட்டோட பவர்னால சுத்தி இருக்க ஏகப்பட்ட செடிகள் வந்து யானாவோட காலை புடிச்சிருது. இதை பார்த்ததும் யானாக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி செம ஷாக்கு. அந்த மொத்த செடிகளும் சேர்ந்து யானாவை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல யானாவும் செடியோட செடியா கலந்து பூச்செடியா மாறிடுறான். ஹீரோயின் நம்ம தப்பிச்சண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப யானா அந்த இடத்துல பயங்கரமா வெடித்து செதறி ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகளா மாறி அங்கங்க பறந்து போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் நேரா ஹெசேலோட வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட என்னால ஏன் டிமென்ஷனுக்கு போக முடியல இங்கேயே சிக்கிக்கிட்டேன்னு சொல்றான். ஹெசேல் அந்த இடத்துல சிரிச்சுட்டு ரெண்டு டிமென்ஷனும் தனித்தனி டிமென்ஷன் இல்ல எல்லாமே ஒண்ணுதான் சொல்றான். ஆக்சுவலா ஹீரோயின் கிணத்துக்குள்ள குதிக்கிற வர அவ சுத்தி இருக்க மொத்த விஷயங்களையும் குழந்தைத்தனமா தான் பாத்திருப்பான். ஆரம்பத்துல அவ அம்மா அமைதியா இருக்கிறது, அவ அப்பா முழுக்க முழுக்க வேலை வேலைன்னு லேப்டாப்போட சுத்துறது, இது எதுக்கான மீனிங்கோ அவளுக்கு புரிஞ்சிருக்காது. அதுவே ஹீரோயின் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே மெச்சூர்டா இருப்பான். அவளை சுத்தி நடக்கிற மொத்தத்தையும் அக்யூரேட்டா புரிஞ்சிருப்பான். ஹெசேலுக்கு அடுத்ததா நம்ம ஹீரோயின் தான் இந்த காட்டோட ராணியாக போறான். பொதுவா இவ்வளவு பெரிய பொறுப்பை மெச்சூரா இருக்கிற ஒரு ஆள் கையில தானே கொடுக்க முடியும். சோ ஹெசேல் நம்ம ஹீரோயினுக்கு மெச்சூரிட்டி கொண்டு வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். மத்தபடி ரெண்டு டிமென்ஷனும் ஒண்ணுதான். ஹீரோயின் எப்பவுமே ஒரிஜினல் டிமென்ஷன்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை பத்திலாம் ஹெசேல் சொல்லிட்டு கார்டன்ல இருக்க ஆப்பிள் சாப்பிட ஆசைப்பட்டில இந்தா சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஆப்பிள கையில கொடுக்க ஹீரோயின் அந்த ஆப்பிள கடிச்சதும் அடுத்த செகண்டே ஹெசேல் அந்த இடத்துல மாயமா மறைஞ்சிடறான். ஹீரோயின் தான் இப்போ காட்டோட ராணி ஆயிட்டாலே. டேனியலையும் சவானாவையும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருந்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு ஹார்டின் மட்டும் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தட், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழர்.